அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு தஆலா அவனுடைய உதவியை இந்துடைய சமுதாயத்துக்கு தருவதாக இருந்தால் அதற்கென்று சில இலக்கணங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். அல்லாஹுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு வெற்றியையும் நம்மால் பெற்றுவிட முடியாது என்பதை முதலிலே நாம் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். வெற்றி பெறுவதற்குண்டான அம்சங்களாக தேவையான பலத்தை நாம் பெற்றிருந்தாலும், வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை நாம் வகுத்து வைத்திருந்தாலும், வெற்றி பெறுவதற்கான பணபலம் நம்மிடத்தில் இருந்தாலும் கூட, அல்லாஹுடைய உதவி என்கின்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் எந்த ஒரு வெற்றியையும் நம்மால் பெற முடியாது என்பதை இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மூமின்கள் தெல்ல தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா திருக்குறானில பல்வேறு விதமான சம்பவங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹுடைய உதவி ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதிலே கவனிக்கத்தக்க இரண்டு முக்கியமான அம்சங்கள் இருக்க வேண்டும். ஒன்று, அவன் செய்யக்கூடிய காரியங்கள் அல்லாஹுக்காகவே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி இருக்க வேண்டும். இந்த இரண்டுமே அடிப்படையான ஒன்று. இதுக்கப்புறம் அவன் செய்யக்கூடிய முயற்சிகள் என்பது கூடுதலாக உள்ளதுதான். இந்த மூன்றுமே ஒரு நேர அமைய பெறும் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவி என்பது நமக்கு கிடைப்பதற்கான சூழல்கள் அங்கே அமைந்துவிடக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா ஹுனைன் போரை பற்றி திருக்குறானில் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஹுனைன் போர் என்பது மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஈமான் கொண்ட மூமின்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் அந்த போரில் அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு வந்து தோல்வியை கொடுக்கின்றான். ஏன் அந்த தோல்வியை அல்லாஹு தஆலா கொடுத்தான், அதற்கான காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஹுனைன் போர் நடந்த அன்று உங்களுடைய அதிகமான மக்கள் தொகை உங்களுக்கு எந்தவித பலனும் அளிக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டான். அப்போ போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய படையினால் நாம் வெற்றி பெற்று விடுவோம் என்று அவர்கள் நம்பினார்கள். அல்லாஹுடைய உதவியால் தான் வெற்றி கிடைக்கும் என்கின்ற அடிப்படையை ஓரங்கட்டிவிட்டு நம்ம தான் நிறைய இருக்கிறோம்ல, அப்போ நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருவோம் என்று அந்த ஹுனைன் போரில் இருந்த போர்க்களத்தை சந்தித்த இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு சாரார் அப்படி நினைச்ச காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதில் ஒரு பெரிய அடியை கொடுத்து ஒரு பாடத்தை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும். நீ எவ்வளவு பேரை வேணாலும் திரட்டிக்க, லட்சக்கணக்கான பேர்களை திரட்டி கொண்டு எவ்வளவு பெரிய பலத்தை நீ கையில் வைத்திருந்தாலும் கூட அந்த பலம் எல்லாம் உனக்கு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது விஷயமே இல்லை, என்னுடைய உதவி உனக்கு இருந்தால் மட்டும்தான் உன்னால் வெற்றியை சுவைக்க முடியும் என்கின்ற பாடத்தை அல்லாஹ் ஹுனைன் போர்க்களத்தில் அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அதை அல்லாஹ் குர்ஆனுடைய வசனமாகவும் ஆக்கி கியாமத்து நாள் வரையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமியிலும் இதிலிருந்து பாடம் படிக்க வேண்டும் என்பது தான் அல்லாஹ் நமக்கு இந்த சம்பவங்களை குர்ஆனில் சொல்லி காட்டுவதற்குண்டான காரணம். அடுத்து அல்லாஹ் செய்கிறான், உஹது போரை பற்றி நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இந்த உஹது போரில் வந்து அல்லாஹ்வுக்காகத்தான் போராடுகின்றோம் என்கின்ற இஹ்லாஸில் மன தூய்மையில் எந்த விதமான பஞ்சமும் இல்லை. ஆனால் என்ன நடக்குது, குறிப்பிட்ட ஒரு மலையின் மீது நிற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவு போடுறாங்க. கழுகுகள் எங்களுடைய பிணத்தை கொத்தி தின்பதை நீங்கள் பார்த்தாலும் கூட அந்த மலையினுடைய உச்சியிலிருந்து நீங்கள் கீழே இறங்கிடக்கூடாது. எவ்வளோ தெளிவான உத்தரவு பாருங்க. உத்தரவுனா இல்லை, சொன்னீங்க எங்கள் புரியாத மாதிரி சொல்லிட்டீங்க, எங்களால் சரியாக விளங்கிக்க முடியல என்று காரண காரியமே சொல்ல முடியாத அளவுக்கு மிக தெளிவான உத்தரவு. போரெல்லாம் முடிஞ்சு அல்லது போர்க்களத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் மரணித்து கழுகுகள் வந்து எங்களுடைய உடலை கீறி கிழிக்கிறது நீங்கள் பார்த்தா கூட மலையிலேருந்து கீழே இறங்கக்கூடாது, நான் சொன்னால் தான் நீங்கள் கீழே இறங்கணும். இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான உத்தரவு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, போர் முடிந்த அந்த காட்சியை பார்த்து விட்டு அதான் போர்லாம் முடிஞ்சிருச்சுல, நம்ம அந்த கனிமத்து பொருளை சேகரிப்போம் என்று ஒரு சாரார். அங்கே நின்றவங்கள ஒரு கூட்டம், இன்னொருத்தங்கள ரசூலாவுடைய உத்தரவு வரலை, இப்படி ஒரு கூட்டம், க
கடைசியில் முரண்பாடு கொண்டு ரசூலாவுடைய உத்தரவுக்கு மாறாக என்ன செய்கிறாங்க, அந்த மலையிலிருந்து கீழே இறங்குகின்றார்கள். அதனால் தோல்வி. தோல்விக்கு காரணம் அங்கே என்ன, அடிப்படை காரணம் என்ன, உகது போரில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உத்தரவுக்கு மாற்றமாக நடந்தது தான் அங்கே விஷயமே. அதை அல்லாஹ் சொல்லி காட்டினா, நீங்கள் விரும்பிய வெற்றியை அவன் உங்களுக்கு காட்டிய பின்னரும், வெற்றிலாம் கிடைச்சாச்சு கண்ணால் பார்த்தாச்சு, காட்டிய பின்னரும் நீங்கள் அந்த உத்தரவுக்கு மாறு செய்யலானீர்கள். அந்த உத்தரவுனா எந்த உத்தரவு, எந்த உத்தரவு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட அந்த உத்தரவு, அந்த உத்தரவுக்கு நீங்கள் மாறு செய்யலானீர்கள். இந்த உலக வாழ்க்கையை விரும்புவோரும் இருக்கிறார்கள், உங்களில் மறுமை விரும்புவோரும் இருக்கின்றார்கள். பின்னர் உங்களை சோதிப்பதற்காக அந்த எதிரிகளை உங்களை பின்னடையுமாறு நாம் திருப்பினோம். எதிரி அல்லாஹ் செய்யறான், சுத்தி வளைச்சி அடிக்கக்கூடிய வேலையை நான் தான் செஞ்சேன், நான் தான் அதுக்குண்டான சூழலை ஏற்படுத்தினேன். ஏன் அப்படி வந்ததுக்கு என்ன காரணம், தூதருடைய வார்த்தைக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள். இப்போ இந்த உஹது போரும் ஹுனைன் போரும் நமக்கு தெள்ள தெளிவான இரண்டு அழகான படிப்பினை வந்து கொடுக்குது. நாம் வெற்றியை சுவைப்பதற்கு தடையாக உள்ள இரண்டு, ஒன்று என்ன, மன தூய்மை இல்லாமல் போனால் தோல்வி கிடைக்கும், ஹுனைன் போர் சொல்லக்கூடிய பாடல். மன தூய்மை இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் இல்லை என்று சொன்னால் அப்பவும் தோல்வி கிடைக்கும், உகது தரக்கூடிய பாடம். மன தூய்மையும் இருக்கின்றது, தூதருடைய வழிகாட்டுதலும் இருக்கின்றது, இருந்தால் என்ன நடக்கும், பத்ரு போர் சொல்லக்கூடிய பாடம். பத்ரு போர்க்களத்தில் ஹுனைன் போர் அளவுக்கு பெரிய படைகள்லாம் இல்லை, படையுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி, பெரிய அளவுக்கு பலம் பொருந்திய ஆயுதங்களும் இல்லை. சில இடங்களில் படைகள் கம்மியாக இருக்கும், ஆனால் 10 பீரங்கி வச்சுட்டு என்ன செய்வான், எதிரி அடித்து காலி பண்ணிடுவான். ஆயுதங்களும் குறைவு, எண்ணிக்கையும் குறைவு, பலகீனர்களாக இருக்கிறாங்க. வந்த நோக்கம் அவர்கள் குறைசியர்களை களத்தில் சந்திப்பதற்காகவே வரலை, வியாபார கூட்டத்தை நோக்கி வந்தார்கள். ஆனால் அந்த பதிர்களத்தை சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க வந்துட்டாங்க. இப்போ இவர்களுக்கு மன தூய்மை ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹுக்காக நாம் களத்தில் நிற்கிறோம் என்கின்ற மன தூய்மை ஒன்று. ரெண்டாவது, அல்லாஹுடைய தூதர் எதை கட்டளையிட்டார்களோ அதன்படியே அந்த போர்க்களத்தை அவர்கள் அமைத்து கொண்டார்கள். இப்போ என்ன நடக்குது, இங்கே எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்கிற, அணியணியாக வரக்கூடிய வானவர்களுடைய உதவிகளை கொண்டு பத்ரில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுக்குறான். அந்த பத்ர் போர்க்களத்தில் எதிரிகளாக கலந்து கொண்டார்கள்ல, பயங்கரமான ஆயுதங்கள் இருந்தும் கூட அவர்கள் வெற்றி பெற முடியல. இவங்களுக்கு என்ன இருக்கு, மறுமை சொர்க்கம் இருக்கு. நமக்கு வந்து இந்த உலகத்தில் செத்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு மறுமையில் வெற்றியை தந்து விடுவான் என்கின்ற உற்சாகம் கரை புரண்டு ஓட, ஷஹீதுடைய அந்தஸ்தோடு நாம் மரணித்து விடுவோம் என்கின்ற உள தூய்மையோட களத்தை சந்தித்தார்கள். அல்லாஹ் நசீனா மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு கொடுத்த காட்சியை நாம் பார்க்குறோம். அப்போ நாம் ஒரு சபையை சந்திக்கின்றோம் என்று சொன்னால், அல்லது ஒரு களத்தை சந்திக்கின்றோம் என்று சொன்னால், அந்த சபையில் களத்தில் அல்லாஹுக்காக நம்முடைய போராடுதல் இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அந்த களங்கள் அமையும் என்று சொன்னால், அங்கே தான் அல்லாஹுடைய மறைமுகமான அபிவிருத்தி, அங்கே தான் அல்லாஹுடைய உதவி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற பாடத்தை நாம் பார்க்குறோம். கூடுதலாக அல்லாஹ் பல தகவல்களை திருக்குறானிலே சொல்லி காட்டுகின்றான். இது தொடர்பாக ஒரு அவையில், ஒரு சபையில் குர்ஆனுடைய வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டால் அல்லது கேலி செய்யப்பட்டால் அந்த அவையில் நீங்கள் அமராதீர்கள். அல்லாஹ்வுடைய தெளிவான கட்டளை, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இதை விட்டு வேறு விஷயத்தில் அவர்கள் ஈடுபடும் வரையில் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் அவன் உங்களுக்கு கட்டளை இறக்கியுள்ளான். அவ்வாறு நீங்கள் உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே. ஒரு சபையில் போய் நீங்கள் உட்காரீங்க, மார்க்கத்திற்கு நேர் முரணான கருத்துக்கள், மார்க்கத்தை குழித்தோண்டி புதைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை புறக்கணிக்கக்கூடிய, கேலிக்கிண்டல் செய்யக்கூடிய, அர்த்தம் புதிந்த கருத்துக்கள் அந்த சபையில் வெறுக்கப்படும் என்று சொன்னால் நீங்கள் அந்த சபையில் உட்காராதீங்க, எந்திரிச்சு போயிருங்க. அப்படி மீறி நீங்கள் உட்காருவீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அவர்களை போன்றவர்களே என்று அல்லாஹ் சொல்கிறானே, எவ்வளோ தெளிவான, இதில் எதுவும் குழப்பம் இருக்குதா? ஒரு அவையில் உட்கார வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இலக்கணத்தை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். ஒரு சபையில் எப்படி இருக்கணும், ஒரு களத்தில் எப்படி இருக்கணும், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தாலா பாடத்தை எடுக்கின்றான்.
இந்த வசனத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட, குரானாகவே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மாதிரி வாழ்ந்தும் காட்டினார்கள். தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போகிறாங்க, ரொம்ப நேசிக்கக்கூடிய, பாசம் வைக்கக்கூடிய, ஈரக்கொலையினுடைய ஒரு துண்டு என்று சொல்லப்படக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க. உருவம் பொதிந்த நிலையில் திரைச்சீலை தொங்குது, அதை பார்த்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் புறக்கணித்து வந்துடுறாங்க. உருவம் பொதிந்த திரைச்சீலை இருந்தால் மாணவர்கள் வரமாட்டாங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே திரும்பி வந்து விடுகின்றனர், புறக்கணிக்கிறாங்க, அந்த இடத்தையே புறக்கணிக்கிறாங்க. இப்படித்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். ஒரு தீமை நடக்க கண்டால் கரம் கொண்டு தடுக்க வேண்டும், நாவால் தடுக்க வேண்டும், மனதாலாவது குறைஞ்சபட்சம் வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் ஒரு அவையில் இருக்கிறோம், ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு களத்தை சந்திக்கின்றோம் என்று சொன்னால் அங்கே என்ன தீமை நடந்தாலும் சரி, நாம் பாட்டுக்கு குத்துக்கலாட்டம் உட்கார்ந்துக்கிட்டு இருப்பேன் என்று ஒருவர் அமருவார் என்று சொன்னால் அது ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய தன்மையாக இஸ்லாம் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. அந்த தீமையை நீ என்ன செய்யணும், உன்னுடைய சூழலுக்கு தக்கவாறு, ஈமானுக்கு தக்கவாறு கரம் கொண்டு தடுக்கணும், வாயால் தடுக்கணும், முடியலையா வெறுத்து மனதால் வெறுத்து ஒதுக்கி போயிடணும். அந்த தீமை களையப்பட்டால் தான் நீ அந்த அவையில் வந்து அமர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு வழிகாட்டுதலை நமக்கு தருகின்றார்கள். ஆனால் இன்னைக்கு மார்க்கத்துடைய வரம்புகள் என்ன செய்து சில அவைகளிலே மீறப்படுகின்றது. வெற்றி வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் சரியாக வராது, போராட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம் உரிமைகள் மறுக்கப்பட்டால், உரிமைகள் பறிக்கப்பட்டால் அதற்காக களமிறங்கி போராட வேண்டும் என்பதில் அது சரியான ஒரு நிலைதான். வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு குறை சொல்லக்கூடிய நிலையில் இல்லாமல் களமிறங்கி உரிமைகளுக்காக போராடுவது என்பது நமக்கு இந்த மார்க்கம் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை தான், இந்த நாட்டினுடைய சட்டம் அனுமதித்த ஒரு வழிமுறை தான். அப்படி போராடுகின்றேன் என்று சொன்னால் அப்படி போராடக்கூடியவர்களை கூட நாம் எப்படி பார்க்குறோம்? அல்ஹம்துலில்லாஹ், அது நம்ம நமக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா, நம்ம இங்கே போராடுவோம். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கா, அவர்கள் அங்கே போராடுகின்றார்கள். அது ஏதோ ஒரு வகையில் நம்முடைய கோரிக்கைகள் அரசினுடைய காதுக்கு போய் சேர்ந்தா போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்கின்ற மனநிலையில் தான் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள். அது வரவேற்கத்தக்க, சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான். போராட்ட களம் என்றால் என்னவென்றே பார்க்காத ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு போராட்ட களத்தை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அது நாம் மகிழ்ச்சி உறக்கூடிய ஒரு அம்சம்தான், மாற்று கருத்து இல்லை. அதில் கவனிக்கத்தக்க அம்சம் என்ன, போராட்டங்கள் ஆயிரம் நடக்கலாம், அதில் அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்ய வேண்டும்? அது உனக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? எல்லாத்துக்கும் இந்த மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்குங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு ரசூலா வழிகாட்டுறாங்க, குரான் வழிகாட்டுது. குடும்பம் நடத்துறதுக்கு குரானும் ஹதீஸும் வழிகாட்டுகின்றது. வியாபாரம் பண்ணுறதுக்கு குரானும் ஹதீஸும் வழிகாட்டுகின்றது. போர்க்களத்துக்கே இஸ்லாம் வழிகாட்டுகின்றது என்று சொன்னால் போராட்ட களத்துக்கு வழிகாட்டாமல் விட்டுருமா? ஒரு அவையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எவ்வளோதாங்க நாங்கள் சொல்கிறது, நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்து பண்ணிக்கங்க என்று குரானும் ஹதீஸும் கைகளி விட்டுருமா? என்னுடைய புறத்திலிருந்து வழிகாட்டுதல் வரும், அதை யார் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், துக்கப்பட மாட்டார்கள். இதுதான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பும் போது சொல்லி கொடுக்கப்பட்ட வாக்கியம். அல்லாட்டது நேர் வழிகாட்டுதல் வரும், வந்துருச்சு, கையில் இருக்கு. அதை பின்பற்றணும் என்று சொன்னால் கவலையும் இல்லை, துக்கமும் இல்லை. அதை புறக்கணித்தோம் என்று சொன்னால் எவ்வளவு மக்கள் தொகை வேணாலும் கூட்டலாம், லட்சோப லட்சம் மக்களை கூட நாம் கூட்டலாம். ஆனால் வெற்றி என்பது எப்போ கிடைக்கும்? மன தூய்மையும் தூதருடைய வழிகாட்டுதலும் தூக்கி எறியப்படும் என்று சொன்னால் வெற்றி கிடைக்காது. சில அவைகளில் இப்போ நம்ம சொல்லும் போது என்ன செய்யக்கூடாது, ஏதோ ஒரு காழ்ப்புணர்வு பேசுகிறாரு, ஏதோ ஒன்று வந்து அவர் வந்து மட்டப்படுத்துறதுக்காக பேசுகிறாரு, வீரியத்தை குறைப்பதற்காக பேசுகின்றார், உள்நோக்கத்தோடு பேசுகின்றார். பொதுவாகவே மார்க்கத்தை உடச்சி சொன்னாவே இது மாதிரி சில விமர்சனங்கள்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ரசூலா பற்றி சொன்னாங்களா இல்லையா, தூதர்கள் வந்து சத்திய கருத்துக்களை சொல்லக்கூடிய நேரத்தில் ஊரை வந்து பிரிக்கிறாங்க, சொந்த பந்தங்களை பிரிச்சுட்டாங்க, இவங்க பகையை உண்டாக்கி விட்டார்,
என்ற குற்றச்சாட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கப்பட்டதா இல்லையா? இதே ஏகத்துவ கொள்கையை நாம் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒற்றுமையை சீர்குலைக்கின்றீர்கள் என்று சொன்னார்களா இல்லையா? மார்க்கத்தை சொன்னாலே என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு கலர் பூசக்கூடிய வேலையை செய்யத்தான் செய்வாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. எந்த நேரத்தில் எதை சொல்ல வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகின்றதோ அதை சரியான வடிவத்தில் போட்டு உடைப்பது தான் சரியான இஸ்லாம். அப்போ போராட்ட களங்களை சந்திக்கக்கூடிய இடங்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய அந்த களங்களில் என்ன மாதிரியான பாடல்கள் வந்து படிக்கப்படுது? ஒருவர் வந்து படிக்கிறார், என்ன படிக்கிறார்ன்னு சொன்னால், மதங்களை ஒழித்து மனிதம் காப்போம். மதத்தை ஒழித்து மனுஷன் காக்கிறாங்களாம். என்னப்பா மதத்தை ஏன் ஒழிக்கணும், ஏன் வந்து மனிதத்தை காப்பாற்றணும், மனிதனா மனித நேயம், இது யாருடைய கருத்து, யாருடைய சித்தாந்தம்? நரகத்தினுடைய விளிம்பில் இருந்ததாக அல்லாஹ் நபி தோழர்கள் அதுக்கு முன்னாடி உள்ள நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்கள் எப்படி இருந்தீங்க? நரகத்துடைய விளிம்பில் இருந்தீங்க. இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நேர்வழி வந்த பின்னால்தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவர்களாக ஆகினீர்கள் என்பது திருக்குறான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம். குரானுடைய வசனங்கள் வந்த பின்னாடி தான் அவர்கள் மனிதர்களாகவே மாறினார்கள், அல்லாஹ்வுடைய அருள் பொருந்தியவர்களாக மாறினார்கள். இதில் நமக்கு எது சந்தேகம் இருக்குதா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்றெல்லாம் பல்வேறு விதமான பாவங்களில் ஒரு சாரார் மூழ்கி இருந்தார்கள். அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் பக்குவம் அடைந்தார்கள், பாவங்களை விட்டு விலகினார்கள் என்று குரானும் ஹதீஸும் நமக்கு சொல்லுகின்றது. அப்போ எனக்கு மதம் வேண்டாம், மனிதன் மட்டும் போதும், அதை மதந்தாய உன மனிதநேயத்தோடு வாழ செய்தது, அல்லாஹ்வுடைய அச்சம்தான் ஒரு மனிதனை மனிதநேயம் உடையவனாக மாற்றியது என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய இந்த கருத்தை, இந்த குரானுடைய வசனங்களை நேரடியான செய்கிறான். ஒருவர் வந்து நன்மை செய்கிறன்ற பேரில் தான், கெட்ட நோக்கத்தில் இல்லை, அவர் அந்த கருத்தை சரியை நினச்சிக்கிட்டு ஒருவர் என்ன செய்கிறார், வந்து இது போன்ற கருத்துடைய பாடல்களை படிக்கின்றார். அடுத்து என்ன, மனுஷன் தானே ஆரம்பத்தில் இருந்தான், மதங்கள் எல்லாம் பின்னாடி தான் வந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம், மதம் தேவையில்லைப்பா, மனுஷன் தானே முதல்ல இருந்தான், மதங்கள்லாம் பின்னாடி வந்து ஒட்டிக்கிட்டது தானே, இது நமக்கு தேவையில்லை இந்த கருத்து. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பும் போது அவர் நபியாக ஆக்கியால் அனுப்பிட்டான். சும்மா மனுஷன் வந்து அவர் அப்படியே 1000, 5000, 10000 வருஷங்கள் அப்படியே வாழ்ந்து அப்புறம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க நேரத்தில் அப்புறம் அல்லாஹ் நபி அனுப்புனானா? அப்படி இல்லை, அப்படி குரான் சொல்லலையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பும் பொழுதே அவரை நபியாக அல்லாஹ் செஞ்சான், ஆக்கி அனுப்பி விட்டான். அப்போ மனுஷன் வரும்போதே மதம் வந்துருச்சு, இதை குரான் சொல்லுது, இதை நம்ம நம்புகிறோம். நாம் இருக்கக்கூடிய அந்த அவையில் ஒருவர் வந்து சொல்லுகின்றார், மனுஷன் தானே முதல்ல இருந்தால், மதம்லாம் பின்னாடி தானே வந்து சேர்ந்துச்சு. இல்லை, குரானுடைய வசனத்துக்கு நேர்முரண். பல ஆண்டுகள் பிரச்சாரம் செய்து கூட்டுதுவாக ஓதக்கூடிய அந்த அவைகளை புறக்கணித்தவர்கள், மௌலுது ஃபாத்தியாகவை புறக்கணித்தவர்கள், கூத்து கும்மாலங்களை புறக்கணித்தவர்கள் எல்லாம் உரிமையை நான் வென்றெடுக்கணும், இப்படியாவது நான் வந்து வெற்றி பெறணும்ல, அதுக்கு ஒரு வழி இல்லை, எல்லாத்தையும் கடந்து போ, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணாதான் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற ஒரு தவறான புரிதலிலே, பதட்டத்திலே ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை விளங்கிய சில சகோதரர்கள் வரக்கூடிய நிலையை நாம் பார்க்குறோம். ஒரு அவை இருக்கு, அங்கே உட்கார்ந்து நினைச்சாங்க, ஒரு கல்யாணத்தை நடத்துகிறாங்க, அதில் கூட்டுதுவா ஓதப்படுது, சில இடங்களில் மௌலிதுக்கள் ஓதப்படுது, சில இடங்களில் கவாலி கச்சேரி நடத்தப்படுகின்றது. எந்த இசையை ஒழிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களோ அது போன்ற மார்க்கத்துக்கு முரணான கவாலி இசை பாடல்கள் பாடப்போ. எதுக்கா நீங்கள் டயர்டாயிருப்பீங்க, உற்சாகம் கம்மியாக இருக்கு, நாள் முழுக்க உட்காரணும்ல, அதுக்கு உங்களை குஷிப்படுத்துறதுக்காக இந்த கவாலி பாடல்கள். இப்படி ஏராளமான மார்க்க முரண்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்க, பெண்கள் காட்சி பொருளாக ஆக்கப்பட்டு சிலம்பாட்டம், கராத்து, சுற்றிலும் இருக்கக்கூடிய ஆண்கள் படம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு மார்க்க விதிமுறல்கள், இல்லை உரிமையை வென்றெடுக்கணும், சரிப்பா உரிமையை வென்றெடுப்பதாக இருந்தால் கவாலி பாடல் பாடினாதான் நான் வந்து சிஏஏ என்ஆர்சி என்பிஆரை நான் தூக்குவேன் என்று ஏதாவது அரசாங்கம் சொல்லுதா? மார்க்க முரணான செய்திகள் நடைபெற்றால் அப்போ தான் நான் அதெல்லாம் தூக்குவேன் அவர்கள் ஆளுகின்ற அரசாங்கம் எதுவும் சொல்லுகின்றதா?
மார்க்கத்தினுடைய வரம்பை மீறாமல் சொல்லுவதற்கு 1000 வழிமுறைகளை நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். மிகப்பெரிய போராட்டத்தை எல்லாம் நடத்தி இருக்கின்றோம். அந்த போராட்ட காலங்களில் எந்த விதமான மார்க்க வரம்பு மீறலும் இல்லாமல் நாமும் நடத்தினோம், பிற மக்களும் நடத்துகின்றார்கள் இறைவனுடைய அருளால். பார்க்கணும், உன்னுடைய கண்காணிக்கணும், இது எப்படி இருக்கு, இந்த அவை எப்படி இருக்கு, இந்த சூழல் எப்படி இருக்குது, இதில் போனால் நமக்கு நன்மை கிடைக்குமா, இது போனால் இறை திருப்தி கிடைக்குமா, அதை கணிக்கணும். அதை பார்த்து கொண்டு தானே நாம் அதில் கலந்துக்கணும். மார்க்க வரம்பை மீறினால் நான் சிறைச்சாலைக்கு போகுவதா, மார்க்க வரம்பை மீறுவதா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு கேள்வி அவங்களுக்கு முன்னாடி வைக்கப்படுது. ஒன்று என்ன, தன்னை வளர்த்த அந்த எஜமானி அம்மா வந்து விபச்சாரத்துக்கு அழைக்கிறாங்க. ஒன்று இவங்க என்ன செய்யணும், மார்க்க வரம்பை மீறி விபச்சாரத்துக்கு போகணும், இல்லைனா அந்த மாதிரி சொல்லுது உன்னை சிறையில் தள்ளிடுவேன், ஜெயிலில் அடைச்சிருவேன். ரெண்டு வைக்கப்பட்டாச்சு. இப்போ என்ன முடிவு எடுத்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பல ஆண்டுகள் ஜெயிலில் இருப்பதா அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்க வரம்பை மீறுவதா? வைக்கப்பட்டாச்சுல, நம்ம இன்னைக்கு எதை அடைஞ்சாலும் சரி, இதை அடைஞ்சால் என்ன செய்யணுன்றதுக்கான வழிகாட்டுதல் குரானில் இருக்கும். அதான் குரான், அந்த சம்பவமே குரானில் இருக்கும், அது போன்ற ஒன்று குரானில் இருக்கும். நீங்கள் சாரி எடுக்கிறதான் வேலையே. இன்னைக்கு நாம் இதை அடையலை, இதற்கு முன்னால் இது போன்ற அனைத்து நிலைகளும் அவர்கள் அடைந்து விட்டார்கள். சிஏஏன்றது இன்றைக்கு நமக்கு புதுசு, ஆனால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து விட்டார்கள். ஈமான் கொண்டால், நம்பிக்கை கொண்டால் நாட்டை விட்டு துரத்தப்படுதல் என்பது, நாடற்றவர்களாக ஆக்கப்படுதல் என்பது, அகதிகளாக ஆக்கப்படுவது என்பதை, இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்து பஞ்சாயத்து, இப்போ உள்ள பஞ்சாயத்து இல்லை, இப்படி தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் குரானுடைய வரலாறுகளிலே வசனங்களில் எடுத்து பார்த்தால் அதில் பல படிப்பினைகளை அல்லாஹ் நமக்கு வச்சிருப்பான். இப்போ இந்த ரெண்டு கேள்வி வைக்கப்பட்டாச்சே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன முடிவை எடுத்தார்கள், இவர்கள் அழைக்கின்றார்கள் பாவத்தை விட சிறைக்கூடமே எனக்கு மேல் என்கின்ற முடிவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்தார்களா இல்லையா? அதனால் நம்ம எல்லாருமே போய் அகதிகள் முகாமில் இப்பவுமே போய் உட்கார்ந்துக்கலாம் என்று நான் சொல்ல வரல. நியாயப்படி போராடுவதற்கான மார்க்க முரண்பாடுகள் இல்லாமல் போராடுவதற்கான நூற்றுக்கணக்கான வழிமுறைகள் இருக்குகின்ற நிலையில் நாம் ஏன் அதை கையில் எடுக்கணும்? ஒரு நபி நமக்கு என்ன கற்றுத்தராங்க, மார்க்க வரம்பு மீறுதல் இருந்தால் சிறைச்சாலையை மேல் என்கின்ற முடிவைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்தார்கள். அதில் தான் அழகிய வரலாறு, அதில் தான் படிப்பினை இருக்கு என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அதை தானே எடுக்கணும் கையில். இல்லை, போர்க்களம் போர் மாதிரி ஆயிடுச்சு, உயிர் போகிற நிலமை. ஆனால் உயிர் போகிற நிலமாக இருந்த போர்க்களத்திலேயே மார்க்கம் பல வழிமுறைகளை வழிகாட்டுதலை அங்கே வைக்குது. போர்க்களம் என்று சொன்னால் அதில் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. அந்த போர்க்களத்தில் என்ன செய்து இஸ்லாம் பல படித்தரங்களை வைக்குது, பல கட்டளைகளை வைக்குது. போர்க்களம் என்று சொன்னால் அதில் பெண்கள் கொல்லப்படக்கூடாது, குழந்தைகள் கொல்லப்படக்கூடாது, மதகுருமார்கள் கொல்லப்படக்கூடாது, எவ்வளோ சட்டத்திட்டங்கள். ஒருவர் என்ன செய்கிறார்னா போரில் போய் கலந்து போர்க்களத்துக்கெல்லாம் போயிட்டு சண்டைலாம் போடுறாரு, ஆனால் ஒரு போர்வையை திருடி வச்சுக்கிறார். அவருடைய மனநிலையை பாருங்கள், உயிரே போக போகுது, அதுக்கு தானேப்பா வந்த, போர்வை ஏன்ப்பா திருடுற, போர்வை திருடி வச்சுக்கிட்டார். இவருடைய நிலையை பற்றி ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, நரகவாசின்னு சொன்னாங்க. நீ போருக்கே வந்தாலும் கூட மார்க்க வரம்பு மீறல் அங்கே இருக்கக்கூடாது சொன்னாங்களா இல்லையா? சரி திருடுறதானே, சரி ஓகே பரவாயில்ல, இதை விட அந்த சகிது போருக்கு வந்தது பெரிய நன்மையாச்சு என்று விடப்பட்டுச்சா? அந்த போர்வையை திருடிய ஒரு குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்டு ஒரு கடனை வாங்கிட்டார், ஒரு 10,000 கடன் வாங்கிட்டு போருக்கு போயிட்டார். சரி 10,000 தானுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோங்க. சகிதெல்லாம் கிடையாது, சகிது ஹோல்டு பண்ணி வைக்கப்பட்டாச்சு. ஏன், கடன் இருக்குல்ல, அது போர்க்களம் மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. இப்போலாம் மார்க்கத்தை பார்த்தா செட் ஆகாது. நீங்கள் ஒன்றும் குரான் ஹதீஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், இயக்க வெறி பிடிச்சிட்டு உங்களுக்கெல்லாம். நம்மளை எப்படி மார்க்கத்தை எடுத்து சொன்னோம்னா உங்களுக்கெல்லாம் இயக்க வெறி பிடிச்சி போச்சு. எது இது, இது யாருக்கு, நம்மளா சொல்கிறோம் இதை? இந்த குரான் வசனம் நம்ம எழுதுனதா? இந்த போதனைகள் நம்ம சொல்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதா? அல்லாஹுடைய தூதருடைய கருத்துக்கள் சொல்லப்பட்டால், குரானுடைய வசனங்கள் எடுத்து காட்டப்பட்டால், அதுக்கு பூசப்படக்கூடிய கலர் இயக்க வெறின்னு சொன்னால் நம்ம என்ன இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுகின்றோமோ சொல்லுகின்ற தரத்தில் விளங்கி கொள்ளக்கூடிய மனநிலையில் சிலர் இல்லாத நிலையை நாம் பார்க்குறோம். இதையெல்லாம் விளங்கி நாம் என்ன செய்யணும்,
போர்க்களமாக இருந்தாலும், போராட்டக்களமாக இருந்தாலும், வாழுகின்ற நாம் வியாபாரம் செய்யக்கூடிய கடையாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும், எந்த நிலையிலுமே ஒரு விஷயம் நன்மையாக மாற வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹுக்காக இருக்கணும். அல்லாஹுடைய தூதர் காட்டிய வழிமுறைப்படி இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை என்று சொன்னால் அதில் அல்லாஹுடைய உதவி இருக்காது. அல்லாஹுடைய உதவி இல்லாமல் நாம் வெற்றி பெற முடியாது என்பதைத்தான் இந்த ஜும்மாவுடைய உரையில் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். எதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய நர்பாகியத்தை அல்லாஹுத்தாலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி தந்தருவானாக. வாங்கிருத்துவானா அனில் ஹந்திலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.